ஏங்க, முதல்ல இந்த டயலர் டியூனை மாத்துங்க. ஏன் இப்பதான் சேனல் மாறிட்டீங்க, இந்த சேனல் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன அந்த சேனலோட டயலர் டியூனே தேவைப்படுது உங்களுக்கு? நேத்திக்கு நடிப்பு நினைச்சேன் கண்ணு கலங்குமாங்க. பணம் போட்ட எஸ்கே ப்ரோக்கே கண்ணு கலங்கல, அவர் கண்ணு கலங்குறாரு நீங்க நடிக்கிறத பார்த்து. எனக்கு வந்து படத்தோட ஃபீல்ல கலங்கினுச்சுங்க. நான் வந்து உங்க நடிப்புக்கு கலங்கினுச்சுன்னு சொன்னேன்னா. சரி ஓகே, பாராட்டினதுக்கு நன்றி. சரி நான் திருப்பி வரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டேன். நாளைக்கு புது யுகம்ல ஒரு ஷோக்கு கூப்பிடுறாங்க நம்ம டீமா. போய் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருக்கும், போயிட்டு வந்துடலாமா? சரி ஓகே. ஆனா அவங்க கொஞ்சம் அந்த இந்த ஷோ அது பாத்துருக்கீங்களா நீங்க, நட்சத்திர ஜன்னல்னு? இப்போ அவங்க கலாய்க்க இல்ல இல்ல, இப்போ வேற ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு இருக்காது. ரோஸ்ட் இருக்கு அதுக்குள்ள. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ரோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது பிரச்சனை இல்ல. நான் இப்போ ரோஸ்ட் எழுத சொல்ல போறேன் பசங்களை, அதுக்கு தான் சொல்றேன். சரி ஓகே. சேனலும் இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சேனல் பேர் சொல்லாம தான் பண்ணுவோம் இன்னொரு சேனல்ன்றதுனால. ஐயோ அப்படியா? ஏன் அப்புறம் உங்க ஷோலாம், உங்க ஷோலாம் என்ன கலாய்க்கிற மாதிரி ஷோ தானே? ஐயா என் ஷோ என்ன வேணா கலாய்ச்சிக்கேன், நான் இருக்கும்போது என் ஷோ கலாய்க்கிறது பிரச்சனையே இல்ல. சரி, சேனலை கலாய்க்கிறது, அவார்டு கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு பெஸ்ட் விஜய், அதை கலாய்க்கிறது? வளரிக்கீங்க ரியோ ப்ரோ. நான் வந்து நட்சத்திர ஜன்னல் ஷோல தான் இருக்கேன். சரி ஓகே. டிவி வந்து என்னோட மாமியார் வீடு மாதிரி. எது புது யுகம்மா? விஜய் டிவி. இத கட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுவீங்க? சரி ஒரு நிமிஷம் குடுக்கறீங்களா? நான் தாங்க பண்ணிடுறேன். இந்த ஒரே ஒரு நிமிஷம் அவங்க உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பேசிருங்க. சார் தேங்க்யூ சோ மச் சார், நான் நட்சத்திர ஜன்னல்ல இருந்து பிரியா பேசுறேன். சாரி இல்ல, உங்களை வச்சு நாங்க ஒரு பிராங்க் பண்ணிட்டோம். இல்ல அந்த பிராங்க்ன்றது தூக்கிறீங்க, என்ன வச்சு பண்ணிருக்கீங்க. சரி, இவர் கூட நடிக்கிறது எப்படி இருந்தது ரியோ பிரதர்? நான் அவர்கிட்ட பேசுறது எப்படி இருந்தது? அதனாலதான் இங்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரி, எப்படி இருந்தது உங்க படத்துல ஷூட்டிங்ல வந்து ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சா சார்? ஷூட்டிங்லன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது. நிறைய இருக்கு எவிடன்ஸ் அவ்வளவு வச்சிருக்கோம் அவர் மேல. ஓகே சரி, ஜோக்ஸ் அபார்ட்,
விக்னேஷ். சரி, விக்னேஷ் அஸ் எ பர்சன் அவரை பத்தி சொல்லுங்க ரியோ. அவர் ஒரு டீம் மெயின்டெய்ன் பண்றாரு இல்லையா, ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஓகே, சோ நான் அப்படிதான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் அப்படிதான் இருப்போம். பட் ஆனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருப்படியான வேலை பண்ணோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நாங்க சேர்ந்து ஜாலியா மட்டும்தான் இருப்போம். பட் ஆனா இவர் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸோட சேர்ந்து உருப்படியான ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுல ஜாலியா இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ரேரான பர்சன்ஸ்க்கு தான் அமையும். தேங்க்யூ சோ மச் ரியோ, ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆர் கெஸ்ட் ஃபார் த பிராங்க் கால். தேங்க்ஸ் ரியோ, தேங்க்ஸ் அட்டன். தேங்க்யூ சோ மச், பார்த்து போடுங்க கண்டிப்பா.